Dear children, welcome to our channel Grammar and Hands. In the video, ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் அலகு ஐந்து புள்ளியல்ல முதல் பயிற்சியான ஐந்தில் ஒன்று கூடிய கணக்குகளுக்கான விடைகளை விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கோடிட்டிடங்களை நிரப்பவும் முதல் பத்து இயல் எண்களின் சராசரி. அப்ப இந்த கணக்கு முழுவதுமே இந்த பயிற்சி முழுவதுமே சராசரி அப்படிங்கறத வந்து பேஸ் பண்ணி வந்து சராசரி கணக்குகள் வருது. சராசரியா எவ்வளவு அப்படிங்கறத நம்ம எப்படி போடுவோம் சொல்லி கேட்டோம்னா மொத்த எவ்வளவோ கூட்டி இப்ப 10 மாணவர்கள் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஆவரேஜ் போடுவாங்க. இப்ப வந்து நீங்க தனித்தனியா மார்க் வாங்கியிருப்பீங்க அறிவியல் எவ்வளவு பெர்சன்ட் தமிழ்ல எவ்வளவு பெர்சன்ட் வாங்கியிருக்காங்க எந்த சப்ஜெக்ட்ல அதிக பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்க 30 ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 30 பேர்த்து மார்க்கையும் கூட்டி 30 வகுப்பாக அதுதான் சராசரி. அப்ப சராசரிங்கிறது என்னதுல வருது மொத்த மதிப்பெண்கள் பை மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை. ஜென்ரலா சொல்லும்போது மாணவர்கள் சொல்லும்போது இப்படி சொல்ற உயரம் சொல்லும்போது மொத்த உயரம் பை மொத்த மாணவர்கள். அப்ப மொத்தம் கூடுதல் பை எண்ணிக்கை. சிம்பிளா சொல்லும் பொழுது நம்ம சிம்பிளா எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி எழுதலாம்னு சொன்னோம்னா சராசரி சீக்வல் டு கூடுதல் பை எண்ணிக்கை அப்படிங்கறத வந்து நீங்க காமனா வச்சுக்கலாம். காமனா வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். பயிற்சி கணக்குகள் வரும்போது பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க சில்ட்ரன், 30 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இயல் எண்கள்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு போற சாரி முதல் 10 இயல் எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. இயல் எண்கள்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒன்றுல இருந்து ஆரம்பிச்சு முடிவில்லாம போய்கிட்டே இருக்கிறது தான் வந்து இயல் எண்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப முதல் 10 இயல் எண்களின் சராசரினா அந்த இயல் எண்களினுடைய கூடுதல் பை மொத்த எண்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இயல் எண்கள் முதல் 10னா 1 2 1+2+3+ இது வரைக்கும் போடணும், 10 வரைக்கும் போடணும். கூடுதல்னா கூட்டல் போடணும் இல்லையா. மொத்த எண்கள்னா முதல் 10 எண்கள்னா பை 10 போட்டுக்கிறோம் சரியா. இப்ப கூடுதல்னா இது பூரா கூட்டினீங்கன்னா 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 இப்படி கூட்டினீங்கன்னா மொத்தம் 55 வரும். 55 பத்தால வகுத்தீங்கன்னா 5.5. அப்ப விடை என்ன வரும்னு கேட்டீங்கன்னா முதல் 10 இயல் எண்களின் சராசரி 5.5 சொல்லி வரும். அண்ட் செகண்ட் ஒன் சில்ட்ரன், 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை சீக்குவல் டு 235 எனில் மொத்த விற்பனை விலை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 3 டேர்ம் பார்க்க போறோம், சராசரி மொத்தம் எண்ணிக்கை. அப்ப இதுல வந்து சராசரி கேட்டான கூடுதல் பை எண்ணிக்கை, எண்ணிக்கை கேட்டான எண்ணிக்கை இந்த பக்கம் வந்துடும். இப்ப கூடுதல் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எண்ணிக்கை இந்த பக்கம் வந்துடும். அப்ப கூடுதல் சீக்குவல் டு சராசரி பெருக்கல் எண்ணிக்கை. இந்த ரொட்டேஷன் மாதிரி கணக்கு இப்ப கொடுத்திருக்கலாம். புத்தகங்களின் எண்ணிக்கை சீக்குவல் டு 15, சராசரி விற்பனை வந்து ரூபாய் 235 கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்ப மொத்த விற்பனை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சராசரி சீக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை. இப்ப இந்த நம்ம என்ன பண்ணலாம், சராசரி சீக்குவல் டு மொத்த விற்பனை பை புத்தகங்களின் விளக்கமா எழுதலாம். இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும்னா சராசரி விற்பனை, சராசரி விற்பனை சீக்குவல் டு மொத்த விற்பனை பை புத்தகங்களின் எண்ணிக்கை அந்த மாதிரி போடுவோம். நம்மளுக்கு இப்ப என்னதான் கேட்டிருக்காங்க, மொத்தம் கேட்டிருக்காங்க. அதனால மொத்தம் இங்கேயே இருக்கும், இந்த பகுதி இருக்கிற எண்ணிக்கை மேல வரும்போது என்ன ஆகும், தொகுதிக்கு வந்துடும். அப்ப உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும் கேட்டோம்னா இந்த மாதிரி வரும். அதாவது மக்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், சராசரி 275 சீக்குவல் டு மொத்தம் பை 15. அப்ப மொத்தம் வேணுமே இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், பெருக்கி போடும் பொழுது உங்களுக்கு ரூபாய் 3525 வருது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன், இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க ஆகிய எண்களின் சராசரியானது. இப்ப நம்ம மொத்தம் எத்தனை எண்கள் பாத்துக்கலாம், 1 2 3 4 5 6 7 மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது, 7. சராசரினா 7 கூட்டி 7 வகுக்கணும் அவ்வளவுதான். அப்ப சராசரி சீக்குவல் டு 2+9+5+ இந்த மாதிரி எழுதி பை 7 போடும்போது இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 42 வரும். 42 7 வகுத்தோம்னா 6 வருது. ஃபோர்த் கொஸ்டின், முழுக்களான -10க்கும் 10க்கும் இடையே உள்ள எண்களின் சராசரி. முழுக்கள் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, எண் கோடு 0 இருந்து இந்த லெப்ட் சைடு ஃபுல்லா வந்து மைனஸ்ல போகும், ரைட் சைடு ஃபுல்லா பிளஸ்ல வரும் இல்லையா. அப்ப இவங்க -10ல இருந்து +10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. முதல்ல -10ல இருந்து +10 வரைக்கும் இருக்கிற எண்களை நம்ம எழுதிக்கிறோம் சொல்றேன், இடையில 0 சேர்த்தன முழுக்கள் இல்லையா. அப்ப சேர்த்து எழுதும் போது மொத்த எண்கள் எண்ணி பாத்தீங்கன்னா 21 எண்கள் வருது. அப்ப சராசரினா இதை பூரா கூட்டி 21 வைக்கணும். அப்ப -10+-9++-8+-7+-6+-4+-3+-2+-3+0+1+2+3+4+ எது வரைக்கும் போடுற 10. இங்க ஏன் நான் 0 போட்டிருக்கேன்னா இந்த -10+10 கேன்சல் ஆயிரும், -9+9 -8+8 இப்ப என்ன ஆகுது, எல்லாமே கேன்சல் ஆனா மீதி என்னதான் இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0/21. அப்ப நம்மளுக்கு தெரியும் எந்த நம்பரை 0 வகுத்தாலும் விட என்னதான் வரும், 0 வரும். அதனால இதுக்குரிய ஆன்சர் வந்து 0. செகண்ட் க்வெஸ்சன் பாக்கலாம் சில்ட்ரன் சி,
எட்டாம் வகுப்பில் உள்ள 15 மாணவர்களின் வயது டக்குன்னு புடிச்சுக்கணும். அப்ப மொத்த மாணவர்கள் எவ்வளவு 15. 15 மாணவர்களுடைய வயதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாணவர்களுடைய சராசரி வயதை கண்டுபிடிக்கணும். சராசரினா என்ன பண்ணனும், அப்ப 15 மாணவர்களுடைய வயதை ஃபுல்லா கூட்டி 15 ஆல வகுக்கணும். அவ்வளவுதான கணக்கு. சி, அப்ப மாணவர்களின் சராசரி வயது சீக்குவல் டு மாணவர்களின் மொத்த வயது வை மொத்த மாணவர்கள். அப்ப மொத்த வயதுனா கொடுத்துக்க நம்ம பிளஸ் 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 போட்டு பிளஸ் பண்ணி பை 15 போட்டுக்கிறோம். அப்ப இதெல்லாம் கூட்டும் பொழுது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னன்னா 195 வரும்னு சொல்றேன். 195 பை 15, 195 15 அளவத்த 19 ஒரு 15 போக மீதி 4 45 3 15 45 13 15 195. அப்ப மாணவர்களின் சராசரி வயது வந்து 13. எல்லா வயதுலயும் மாணவர்கள் இருக்காங்க, ஆவரேஜா சொல்லுங்க எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த ஆவரேஜ் வந்து 13. அப்படியே தேர்ட் க்வெஸ்டின், அறிவியல் தேர்வில் 14 மாணவர்களின், அப்ப வந்து மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 14 போட்டுக்கலாம் சொல்றேன். அதாவது 50 மதிப்பெண்களுக்கு இவங்க 14 பேர் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மார்க் எல்லாம் வாங்கியிருக்காங்க. கேள்வி 3 கேள்வி இருக்காங்க. சராசரி மதிப்பெண் என்ன? சராசரி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா மார்க்கையும் கூட்டி 14 வகுப்போம். அதிகபட்ச மதிப்பெண் இதுல கிளை எது அதிகமோ அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண் இதுல எதுவோ கம்மியா அதுதான் குறைந்தபட்ச மதிப்பெண். அப்ப சராசரி மதிப்பெண் ஃபார்முலா பாருங்க. சராசரி மதிப்பெண் ஈக்குவல் டு மதிப்பெண்களின் கூடுதல் பை மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப மாணவ இது என்ன பண்ணணும்னா, இந்த கணக்கு நீங்க என்ன வேணா தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா அந்த நம்பரை வந்து புக்ல இருந்து நாளைக்கு எக்ஸாம் சொன்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பேப்பர்ல வந்து கரெக்டா மாத்தி எழுதணும், கரெக்டா காப்பி பண்ணி எழுதணும். அப்ப நீ இரண்டு எழுதிட்டு மறுபடியும் செக் பண்ணி பாத்துக்கணும், தப்பு இது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கணும். இப்ப இதையெல்லாம் நான் கூட்டி வச்சிருக்கேன் சொல்றேன். 490 வரும் பை டிவைடட் பை 14. 490 3 14 42 மீதி 7, இங்க வரும்போது 70 5 14 80. அப்ப சராசரி மதிப்பெண் வந்து 35. அப்ப இருக்கிறதெல்லாம் நீ பாத்தேன்னு சொன்னோம்னா அதிகபட்சமா வர்றது வந்து 47, குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 10. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஒரு குழுவில் உள்ள 11 மாணவர்கள், அப்ப மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு 11. சராசரி உயரம் கொடுத்தா, அப்ப சராசரியும் கொடுத்துட்டாங்க எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா உயரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. மாணவர்களுடைய உயரங்கள் எல்லாமே கொடுத்தா இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் மாணவன் கொடுத்துட்டாங்க, செகண்ட் மாணவனுக்கு கொடுத்துட்டாங்க, மூணாவது மாணவனுக்கு எவ்வளவு கொடுக்காம ஒய்னு கொடுத்துட்டாங்க, நாலாவது மாணவனுக்கு எவ்வளவு கொடுக்காம ஒய் பிளஸ் ஃபோர்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மீதி எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துட்டு நான் என்ன கேட்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒய்னா எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா மூணாவது மாணவனுக்கு தானே ஒய் வர மதிப்பு ஒய்னு போட்டுக்கணும். அடுத்து நாலாவது மாணவனுக்கு வந்து அந்த ஒய் கூட என்ன பண்ணிக்கணும், நாளை கூட்டணும். நம்ம கணக்கு பார்த்தோம்னா புரியும். சிஹி வச்சிடுறேன். இப்ப சராசரி, சாரி ஹியர் உங்களோட ஃபோர்த் கணக்கு, மொத்த மாணவர்கள் சீக்குவல் டு 11 எழுதிக்கீங்க. சராசரி உயரம் சீக்குவல் டு 150 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். அப்ப சராசரி உயரம்னா எப்படி, மொத்த உயரங்களின் கூடுதல், உயரங்களின் கூடுதல் பை மாணவர்களின் எண்ணிக்கை, அதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. இப்ப சராசரி எவ்வளவு அவங்க கொடுத்துட்டாங்க, 150 கொடுத்துட்டாங்களாம்மா. அப்புறம் உயரங்களின் கூடுதல்னா கொடுத்துக்கிற நம்பர் எல்லாமே கூட்டுறோம், அந்த ஒய் ஒய் பிளஸ் ஃபோர் நம்பர் ஃபுல்லாவே நம்ம என்ன நேரம் கூட்டிடுறோம். கூட்டிட்டு டிவைட் பை 11. இப்ப நீங்க கூட்டும் போது என்ன பண்ணணும் தெரியுமா சொல்றேன். இந்த நம்பரை பூரா கூட்டிக்கணும், எல்லா நம்பரையும் கூட்டிக்கிறோம். கூட்டினா 1346 வருது. இங்க ஒரு ஒய் வருது, இங்க ஒரு ஒய் வருது. ஒய்ய ஒய்யும் கூட்டினா 2 ஒய், இந்த 11 11 போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்றேன்னா இந்த 1346 பிளஸ் 2 ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 11 இங்கிட்டு வரும்போது குறுக்கு பெருக்கல் ஆகி 150 பெருக்கல் 11 ஆயிருது. அப்ப 150 11 பெருக்குன்னா 1650 வருது. அடுத்த ஸ்டெப் இந்த 2 ஒய் அப்படியே வச்சுட்டு 1346 ரைட் சைடு வரும்போது மைனஸ்ல வந்து நமக்கு தெரியும் பெருக்கல் இருந்தா வகுத்தல் போகும், கூட்டல இருந்தா கழித்தலுக்கு வரும். அப்ப 1650 1346 கழிச்சீங்கன்னா 304 வருது. அப்ப 2 ஒய் சீக்குவல் டு 304னா ஒய் சீக்குவல் டு 304 பை 2 வகுத்து போட்டா 1 2 மிச்ச 1 இங்க வரும்போது 10 ஆயிரும், 10 2 10 4 2 4 சொல்லி போட்டு சென்டிமீட்டர். அப்ப அந்த மூணாவது மாணவனினுடைய உயரம் வந்து 150 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து ஒய் பிளஸ் ஃபோர்னு கொடுத்திருந்தாங்களே, அப்ப ஒய் பிளஸ் ஃபோர்னா ஒய்க்கு போதலாம் 152 பிளஸ் ஃபோருக்கு ஃபோர் போட்டா 156. அப்ப அந்த விடுபட்ட ரெண்டு மாணவர்களினுடைய உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 152 சென்டிமீட்டர் கமா 156 சென்டிமீட்டர். சுத்தி சுத்தி ஒரே கான்செப்ட் தான், சராசரி சீக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை. அப்ப அந்த எல்லாமே கொடுத்திருந்தாங்க, சராசரி சீக்குவல் டு கொடுக்கறதெல்லாம் கூட்டி எண்ணிக்கையால வகுத்துருவோம். சில இடங்கள் என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் கேட்டிருக்காங்க. அப்ப மொத்தம் சொல்லும்போது சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்கிடுறோம், அவ்வளவுதான். ஃபிஃப்த் கணக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரிதான் ஒரு கிரிக்கெட் அணி கடைசி 10 போட்டிகளில், அப்ப போட்டிகளின் எண்ணிக்கை வந்து எண்ணிக்கை 10, ஓகே, சராசரியும் கொடுத்துட்டாங்கம்மா.
सरासरी ओटम अब ओटते पीसा सरासरी सरासरी ओटम सीकोल ओटिकल नाम ओटे पूरा एलुद्रे सरासरी इरूती ना सब्स्टिट्यूट पड़े ईक्वल ईक्वल अब मत ओटना एक्स एलकूड़ा एक्स एलिका एक्स वो नंबरों कूट मुझे एल नंबर कूटे रूती प्लस एक्स प्लस एक्स अब பை 10 போட்டுக்குறோம் அடுத்த ஸ்டெப் இந்த 2520 + x அப்படியே வச்சிக்கிட்டே முதல்ல பார்த்த கணக்கு மாதிரி இது இங்கிட்டு வரும்போது 276 பெருக்கல் 10 னு வரும் அப்ப 2760 வருமா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் x இங்கிட்டே வச்சிட்டு இந்த 2520 இருக்கு இல்லையா இந்த 2520 இந்த பக்கம் வரும்போது -2520 ஆகுமா நீ கழிச்சு போட்டுருக்கேன் பாருங்க கழிச்சு போடும்போது உங்களுக்கு விடை வந்து 240 வருது सरासरी सरासरी दशम एण पूरा सरासरी कंडमें पत्सरी कम योजना रोम इंट्रस्ट अब मैं मत मे सारी पत् सरासरी प्रतिनिधित्व मदिपना सरासरी मुदल सरासरी सरासरी पदनजन सरासरी रेसरी
அப்ப மொத்த எண்கள் எத்தனை சொல்லிட்டாங்க ரெண்டு எண்களா அப்ப நமக்கு ஃபார்முலா என்னது சராசரி சீக்வல் டு கூடுதல் பை எண்ணிக்கையா அப்ப சராசரி அவங்க 20 னு கொடுத்துட்டாங்களா கூடுதல்னா ஒரு எண் வந்து 24 பிளஸ் இன்னொரு எண் x போட்டுக்கலாமா பை எண்ணிக்கை மொத்த எண்கள் எத்தனை 2 அடுத்து 24 பிளஸ் x அப்படியே வச்சு இந்த ரெண்டை குறுக்கு பெருக்கல் பெருக்கினா 2 20 40 அப்ப 24 பிளஸ் x equal to 40 னா x equal to 40 இந்த 24 கிட்ட வரும்போது மைனஸ் 40 ஆகுமா சாரி மைனஸ் 24 ஆகுமா அப்ப 40ல 24 போயிச்சுனா 16 அடைய லாஸ்ட் क्वेश्चन தரவுகள் பாத்தீங்கன்னா 12x28 சராசரி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எத்தனை தடவை இதே மாதிரி கணக்கு போட்டுக்கறோம் அப்ப என்ன பண்ணிக்கலாம் சராசரி சீக்வல் டு கூடுதல் பை எண்ணிக்கையா சராசரி 18 னு கொடுத்துட்டாங்களா கூடுதல்னா 3 நம்பரை கூட்டி இருக்கறமா பை எண்ணிக்கை 3 போட்டுக்கறமா அந்த 18 போட்டு நம்பரை கூட்டுங்க 18 20 ஐயும் கூட்டினா 40 பிளஸ் x க்கு x பை 3 க்கு 3 வச்சிட்டமா அடுத்து 40 பிளஸ் x எங்கிட்டு வச்சிட்டே இதே ரெண்டே குறுக்கு பெருக்கல் பார்க்கணும் 54 வருதா அப்ப x எங்கிட்டு வச்சிட்ட 40 எங்கிட்டு போகும்போது மைனஸ் 40 ஆகுமா 54 னா 10 போச்சுனா மீதி எவ்வளவு வருது 14 அப்ப ஆன்சர் வந்து இந்த क्वेश्चन குறிய ஆன்சர் வந்து 14 டியர் சில்ட்ரன் இந்த வீடு இந்த இயர்ல இருக்கிற இந்த பயிற்சியில இருக்கிற எல்லா கணக்குகளும் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சராசரி சீக்வல் டு கூடுதல் பை எண்ணிக்கைங்கிற ஃபார்முலால இருக்கு அப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கறானோ கூடுதலும் கொடுத்து எண்ணிக்கையும் கொடுத்து சராசரி கேக்குற மாதிரி சில கணக்குகள் சில கணக்குல என்ன நினைக்கிறேன் சராசரி எண்ணிக்கையும் கொடுத்து கூடுதல் கேட்டிருக்காங்க அப்ப சராசரி கேட்டாங்கன்னா கூடுதல் பை எண்ணிக்கை கூடுதல் கேட்டாங்கன்னா சராசரி பெருக்கல் எண்ணிக்கை இதுல சில இடங்கள்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கூடுதல் கண்டுபிடிக்கும் போது இடையில ஒரு ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ அதாவது எண்களாக எல்லாம வந்து மாறியா இருக்கு மாறினா இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வந்திருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கூடுதல்னு சொல்லி நம்பர் எல்லாம் கூட்டி அந்த லெட்டர்ஸ் அப்படியே வச்சு அதை எப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்கி பிளஸ் மைனஸா கொண்டு போய் கொண்டு வரணும் ஒரு மூணு கான்செப்டுக்குள்ள இந்த பயிற்சி கணக்குகள் ஃபுல்லாவே முடிவடைந்தது தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நீங்க இது வரைக்கும் கிராமர் இன் ஹேண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில்ட்ரன் தேங்க்யூ